குமரகுருபர சுவாமிகள் பாடிய கந்தர் கலி வெண்பா சொன்னேன். குமரகுருபர சுவாமிகள் பேசாத வாய் பேச முடியாதவராக இருந்தவர் என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? ஆம், வாய் பேச முடியாதவராக இருந்தவர். 9 கைலாசங்களும் 9 திருப்பதிகளும் ஒன்றாக சேர்ந்த தாமிரபரணி நதிக்கரை, அதன் வடகரையிலே ஸ்ரீ வைகுண்டம் என்று ஒரு திருப்பதி, அதன் வடபாலில் ஸ்ரீ கைலாசம் என ஒரு பகுதி. அங்கே பரம்பரை பரம்பரையாய் தமிழ் புலமை செய்யும் ஒரு சைவ குடும்பம். சண்முக சிகாமணி கவிராயர் தகப்பனார் பெயர், சிவகாம சுந்தரி தாயார் பெயர். இவ்விருவருக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு குமர குருபரன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள். 5 வரையில் பிள்ளை பேசவில்லை. தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை குமர குருபரன் என்று பெயர். அப்பா என்றோ அம்மா என்றோ அழைக்கவில்லை என்றால் அந்த தாய் தந்தையின் மனம் என்ன பாடுபடும்? திருச்செந்தூருக்கு அந்த பிள்ளையை எடுத்து சென்றார்கள். செந்தில் ஆண்டவர் சன்னதியிலே ஒப்படைத்தார்கள். தன்னையே சரண் என்று வந்தவர்களை கைவிட்டு விடுவானா அந்த செந்தில் அம்பதியோன்? அப்படி வருந்தி வந்தவர்களுக்கு மனம் மகிழ பேசும் ஆற்றலை தந்தார் குமர குருபரருக்கு அந்த பிள்ளை. பின்னாளில் கந்தர் கலி வெண்பா உட்பட நிறைய பாடல்களை நிறைய படைப்புகளை தந்தது. இறைவனிடத்திலே பக்தி செலுத்தினால் நடக்காதது எதுவும் இல்லை என்பதற்கு சாட்சியாய். பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் இவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தம் கடந்த நித்தியானந்த போதமாய் வந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் உற்று எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவு கனாதியாய் ஐந்துழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கும் எட்டா வடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிருக்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் போக்கு வரவும் புணர்வும் காரணமும் இல்லா கதியாகி தாரணியில் இந்திரஜாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல என்று பாடல் தொடர்கின்றது. கந்தர் கலி வெண்பா